ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. விழுப்புரத்தில் ஜெய வருடம், வைகாசி மாதம் 8ஆம் நாள், அனுஷ நட்சத்திரத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிங்கிற வேத விற்பன்னருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மாளுக்கும் புதல்வனாக அவதரித்தவர் காஞ்சி பரமாச்சாரியார். இவர் காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக பிளவங்க வருடம் சித்திர மாதம் 27ஆம் நாள் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு கஷ்டம்னு வர எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் ஒத்தாசை பண்ணிட்டுருந்தார். அதுக்கப்புறம் 8ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1994ஆம் தேதி முக்தி அடைந்தார். இன்றைக்கும் இந்துக்களாகிய நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கார். பெரியவா ஒரு தடவை சமஸ்கிருத கல்லூரியிலேருந்து மயிலை கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயின்னு லெஸ் கார்னரில் இவருக்கு கருப்பு கொடி காட்டி இவரை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு நாஸ்திக கூட்டம் கூடியிருந்தது. பெரியவருக்கு எதிரே வந்து கருப்பு கொடியை உயர்த்தி காட்டி ஒழிக ஒழிக சங்கராச்சாரியார் ஒழிகன்னு அந்த கூட்டம் கோஷம் போட்டுது. அதை கேட்டுண்டே வந்த பெரியவா ஓடிடுவார்னு எதிர்பார்த்துது. ஆனால் பெரியவா அந்த இடத்த விட்டு நகரலை. அந்த கும்பல் கத்தி கத்தி ஓஞ்சி போச்சு. அதுக்குன்னே காத்துட்டு இருந்த மாதிரி அவளை பக்கத்தில் வர சொன்னார். அந்த கும்பலுக்கு உள்ளுக்குள்ளே பயம். அவர் மகிமை அவளுக்கும் தெரியும் இல்லையா, அதனால் சாபம் கொடுத்துடுவாரோன்னு பக்கத்தில் வர பயந்தா. பயப்படாமல் அவள் எல்லாரையும் வர சொல்லுன்னு மறுபடியும் சொன்னார். எல்லாரும் பக்கத்தில் வந்த உடனே ரெண்டு கைகளையும் தூக்கி நீங்கள் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணினார். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்னு பாரதி சொன்னதை மகாபெரியவா வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு காமிச்சிருக்கார். எவ்வளவு பெரிய குணம், இந்த குணம் மட்டும் இருந்தால் போகிறோம். இந்த உலகத்தில் நம்ம வீழ்த்த யாராலையும் முடியாது. குணமென்னும் குன்றேறி நின்றார்னு சொல்லக்கூடிய நிலையில் நம்மோட வாழ்ந்த மகாபெரியவாளோட பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.